வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்ருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்கேன். நம்ம ஸ்ரீவாரி பக்தர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பெல் சிம்பிள் டச் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். திருமலா லேட்டஸ்ட்டு ஆன்லைன் அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, நவம்பர் மாதத்தில் நீங்கள் யாராவது சுவாமி தரிசனத்துக்கு ஆன்லைனில் புக் பண்ணிக்கிட்டு போகணும் நினச்சிங்கன்னா ஒரு சான்ஸ் இருக்குது. அதாவது திருமலா ஸ்ரீவாரி புஷ்பயாகம், இந்த புஷ்பயாகம் சேவாவில் நீங்கள் புக் பண்ணிக்கிட்டு சுவாமி தரிசனத்துக்கு போகலாம். இங்கே ஒன்று சான்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரே நாளில் ரெண்டு வாட்டி மூலவர் தரிசனம் பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த புஷ்பயாகத்தில். புஷ்பயாகம்ன்றது ஒரு ஒன் ஆஃப் தி ஆர்ஜித சேவா, அதாவது பீரியாடிக்கல் சேவா இல்லைன்னா ஆனுவல் சேவான்னு கூட சொல்லலாம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற புஷ்பயாகம். ஸோ இந்த புஷ்பயாகம் பண்ணுறது நவம்பர் 19ஆம் தேதி வருது. சுவாமிக்கு வந்து ஒரு 7 டன்னுக்கு மேலேயே ஃப்ளவர்ஸ், 18 ரகமான புஷ்பங்களோட பண்ணுற யாகம் பண்ணுறது ஒரு பிரம்மாண்டமாக நடக்கும். இன்றைக்கி புஷ்பயாகம் பண்ணுறது பார்த்தோம்னா ஹோமம் நடக்கும், அபிஷேகம் நடக்கும், அதாவது மகாயாகம். மகாயாகத்துக்கு அப்புறம் புஷ்பயாகம். ஸோ இது வந்து சுவாமி தரிசனத்துக்கு ஒரு நல்ல சான்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் யாராவது நவம்பர் மாதத்தில் சுவாமி தரிசனத்துக்கு ஆன்லைனில் புக் பண்ணிக்கணும் போகணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது நவம்பர் 19ஆம் தேதி இந்த புஷ்பயாகம் பண்ணுறது ஆர்ஜித சேவான்னு சொன்னோம்ல. ஸோ நம்ம வந்து ஆன்லைனில் கல்யாணோத்சவம், மூஞ்சல் சேவா, சஹஸ்ர தீபாலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் புக் பண்ணுறோம்ல ஆன்லைனில். சேவாஸ்ன்ற ஆப்ஷனில் போய்ட்டு அங்கே வந்து ஸ்ரீவாரி சேவாஸ் திருமலான்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் அங்கே டச் பண்ணிங்கன்னா அங்கே செலக்ட் சேவான்னு வரும். அதில் இப்போ நான் சொன்ன மாதிரி கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, சஹஸ்ர தீபாலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் இருக்கும். அது கீழே இருக்கும் புஷ்பயாகம்ன்றது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் புக் பண்ணுற அப்படிந்தா புக் பண்ணிக்கோங்க. இதில் புக் பண்ணுற அப்படிந்தா, அதாவது ஜென்ரலாக ஆர்ஜித சேவாஸ் புக் பண்ணுறதுக்கு ரூல்னு பார்த்தோம்னா, வித்தின் 6 மந்த்ஸ், 180 நாளுக்குள்ளோ நம்ம எந்த சேவாவும் ஆர்ஜித சேவாஸில் புக் பண்ணி சுவாமி தரிசனத்துக்கு போகாமல் இருக்கணும். இருந்தால் தான் இந்த புஷ்பயாகத்தில் நம்ம புக் பண்ண முடியும், ஓகேங்களா? அதாவது நம்ம ஒரு ஆர்ஜித சேவாஸ் புக் பண்ணியிருந்தோம்னா, நெக்ஸ்ட் ஆர்ஜித சேவா புக் பண்ணுறதுக்கு 180 டேஸ் மஸ்டாக கேப் இருக்கணும், ஓகேங்களா? அது மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த புஷ்பயாகத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆன்லைன் புக்கிங்கன்றது இந்த நவம்பர் மாதம் 4ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க ஆன்லைனில், ஓகேங்களா? அதாவது புஷ்பயாகம் பண்ணுறது நவம்பர் 19ஆம் தேதி வருது. ஆன்லைன் புக்கிங்கன்றது நவம்பர் 4ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு புக் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு வச்சுட்டு தான் நம்ம புக் பண்ணணும். ஜென்ரலாக ஒரு டிக்கெட் தான் நம்ம புக் பண்ண முடியும் ஒரு சிங்கிள் பர்சனுக்கு. அதாவது ஒரு டிக்கெட் புக் பண்ண முடியுமா, ரெண்டு டிக்கெட் புக் பண்ண முடியுமான்றது இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி எப்படின்றது நீங்கள் அந்த டைமில் பார்க்கணும். ஸோ அதனால் நீங்கள் 2-3 பேர் போகிற அப்படின்னா 2-3 அக்கௌண்ட்டு 2 மொபைல் வச்சு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணணும் இதில், ஓகேங்களா? ஸோ யாராவது நவம்பர் மாதத்தில் சுவாமி தரிசனத்துக்கு ஆன்லைனில் புக் பண்ணிக்கிட்டு போகணும் நினைக்கிற பக்தர்களுக்கு இந்த புஷ்பயாகத்தில் புக் பண்ணிக்கிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம், ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம்.